ஹாப்பி கேரண்ட் வணக்கம் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கொச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க கத்திரிக்காய் வந்து இஸ் த கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இந்த வைலட் கலர்ட் சூப்பர் வெஜிடபிள் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க கத்திரிக்காய் மூணு நாள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு புளி இதெல்லாமே எடுத்து வச்சிட்டு கத்திரிக்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இந்த அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காவும் பச்சை மிளகாவும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் குக் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் வந்து தட்டி இட்லி ஊற்றிருக்கேங்க நீங்கள் நார்மலான இட்லியோ தட்டி இட்லியோ ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து ஆகி இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் புள்ளி சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடையில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் மிளகாவத்தல் வத்தல் கருவேப்பில்லை பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா வாசம் வர வரைக்கும் வதங்கட்டுங்க அதுக்குள்ளேற நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் பச்சை மிளகா புளி விழுத நல்லா அரைச்சிட்டு அதோட தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இந்த அரைச்சி வச்சிருக்க கத்திரிக்காய் விழுது இதோட சேர்த்து மஞ்சப்படி உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இறக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கத்திரிக்காய் கொச்சை இறக்கிடுங்க அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி தோசை இது ரெண்டுத்தில் ஏதாவது ஊற்றி ஒன்று தொட்டு சாப்பிடுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி இந்த இட்லி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சந்தோஷமாக சாப்பிடுங்க கத்திரிக்காய் கொச்செல்லாம் வந்து நீங்கள் இட்லி தோசையோட குவான்டிட்டி கம்மியாகவும் இந்த வெஜிடபிள் கொச்சோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இட்லி வேறு நம்ம ஸ்டீம் பண்ணியிருக்கோம் ஸோ தோசையானாலும் சரி இட்லி ஆனாலும் சரி இந்த மாதிரி ரெண்டு சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சூப்பராக சாப்பிடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்